நாம் வந்து நம்ம முள் குத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த வேலை செஞ்சுக்கிறது தான் சரியான வேலையை தவிர, ஊரை மாத்துறேன் உலகத்தை மாத்துறேன்னு போக ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம கேரியரே போயிடுதுன்னு சொல்லி சொல்லலாம். ஒரு 100% ஃபோர்ஸ் ஒரு பக்கம் வருதுன்னு வச்சுக்கிங்க, 80-90% ஃபோர்ஸ் வந்து சக்தி வந்து உங்களுடைய அகத்தை சீரமைக்கவே போயிடுச்சு அப்படின்னா வெளியில் 10% பாயறதுனால என்ன மாதிரியான செயல்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும்? உங்களுடைய சக்தியெலாம் எதை நிர்வாகம் பண்ண போயிடும், உங்களை என்ன உணர்வுகளை நிர்வாகம் பண்ணவே போயிட்டதுனால வெளியில் உங்கள் செயல்கள்லாம் என்ன ஆகாதுங்க. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், எங்கே புறக்கணிக்க சொல்கிறோம், நம்ம புறக்கணிப்புன்னு சொல்கிறோமில்ல, உங்கள் கவனத்துக்கு ரெஸ்பான்ஸ் உள்ளுக்குள்ளே கவனிக்காதீங்க, கவனத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறது எதை சொல்கிறோம், எங்கே சொல்கிறோம், மனசுக்குள்ளே நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் எடுக்காதீங்க, எந்த கவனமும் கொடுக்காதீங்கும்போது அப்போ எனர்ஜி எங்கே பம்ப் ஆகும், எனர்ஜி மடைமாற்றம்னு சொல்லுவாங்க, எங்கே ஆகும், உள்ள தேவையில்லாமல் போயிட்டு இருந்த வேஸ்ட் ஆகிட்டு இருந்த எனர்ஜி எங்கே திரும்பும், ஃபிசிக்கலில் அறிவுக்கு திரும்பும்போது வேலை வந்து கூர்மையாக ஷார்ப்பாக செய்வோமா செய்ய மாட்டோமா? தவறாக செஞ்சால் கூட அடுத்ததில் கற்று பிளான் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, பக்கா ஷார்ப் ஆகிடுவீங்க. ஒரு சில வேலைகள்லாம் பாருங்கள், நம்மளே அந்த வந்து அப்படி செய்கிறது தெரியாமல் ஈஸியாக தட்டி செய்கிற அளவுக்கு மாறுறோமா மாறலையா, அது என்ன ஆகிடுது, நம்ம ஒவ்வொரு செல்லுலேயும் பதிஞ்சிருது, நம்ம அது செய்கிறதே தெரியாமல் செஞ்சுட்டு வந்துடுவோமோ வந்துட மாட்டோமா? நீங்கள் ஒன்றும் இல்லை, கார் ஓட்ட ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு பழகும் போது என்னம்பாங்க, இந்த கையில் கீரா, இந்த காலில் கிளச்சா, கிளச்சு இதில் கிளச்சு இதில் ஆக்சிலேட்ரு இதில் பிரேக்கு இதில் ஸ்டேரிங்கு இந்தாண்ட பார்க்கணுமா, இதெல்லாம் பார்த்தா செய்யக்கூடியதான அளவுக்கு மலைப்பாக இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா? ஆனால் பழக பழக கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகிடுது, காரில் உட்காந்த வாட்டி தான் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு என்ன ஓட்டுறாங்க, ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு கார் ஓட்டுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, காரில் உட்காந்த வாட்டி தான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்றது பாட்டு போட்டுட்டு கேட்டு போகிறது இப்படி எல்லா வேலையுமே இப்போ என்ன ஆகிடுதுங்க, காரில் போய் அந்தளவுக்கு இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாத்தியமாடா அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன ஆகிடுச்சிங்க, ரொம்ப கேஷுவலாக சாதாரணமாக நடக்கிற மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த வேலையை உங்கள் வளர்ச்சிக்கான வேலையெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி வந்து உங்கள் உடலில் ஒரு பாகம் போல் மாறணும், மாறிடுச்சுன்னா அப்போ அது செய்கிறது தெரியாமல் செய்கிற அளவுக்கு மாறிடுவீங்களா மாற மாட்டிங்களா? நீங்கள் ஒரு வீட்டிலாம் பாருங்கள், சமையல் செய்யும்போது 4 அடுப்பில் 4 சும்மா ஒரு 15-20 நிமிஷம் 1/2 hour என்ன பண்ணுவாங்க, எல்லாமே செஞ்சுட்டு இறக்கி வச்சுருவாங்க, வச்சிட்றாங்களா இல்லையா? அதுதான் சொல்கிறேன், அதுதான் ஸ்கில்லு. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய திறமைகளை வளர்த்திக்கிறது மட்டும்தான் உங்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து மேம்பட்ட நிலைக்கு போகணும்னா ஒரே வழி உங்களுடைய திறமைகளை வளர்த்திக்கணும், நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி போகணும், கரெக்டுங்களா? நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஏன் இப்படி இருக்கிறோம், நமக்கு நேரம் இப்படி தான் இப்படின்னு அந்தாண்ட உள்ளே போனீங்க அது உங்களை முடக்கி போட்டுரும். நீங்கள் அதை விட்டுட்டு வெளியே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறது தான் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. ஓகேவா? சரிங்க, ஆ ஆமாம், இல்லை பொய்யான விஷயம்னு சொல்ல, அதில் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் செய்யணும் தவிர ஒரு பெர்மனண்ட்டான சொல்யூஷன் கிடையாதுங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். இப்போ நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி செய்யுங்கிறாங்க, மூச்சை வந்து நீங்கள் ஒரு 30 தடவை இழுத்து நிறுத்தி விடுறீங்க, 1 நிமிஷம் இழுக்கிறீங்க, 1 நிமிஷம் நிறுத்துறீங்க, 1 நிமிஷம் விடுறீங்க, 30 தடவை செய்யுங்கிறாங்க, நீங்கள் கவுண்டிங் எடுத்து 30 தடவை செஞ்சு முடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் மூச்சு நடக்கிறதே இல்லையா, அதுக்கப்புறம் மூச்சு நடக்குதா இல்லையா, அப்போ அது நடத்துறது யார்,
அது இயற்கை. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம என்ன சொல்கிறோம், அந்த மாதிரி மனசை வந்து செயற்கையாக ஒரு வடிவம் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறதை விட மனசை அது போக்கில் செயல்படுறதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு செயலில் மட்டும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி செய்கிறதுங்கிறதுக்கு மட்டும் நம்ம அறிவை பயன்படுத்திக்கிறோம். இவ்வளோதான் வேலை. அறிவை பயன்படுத்தி செயல் தான் செய்ய போகிறோம். மனசை சரி பண்ணுற வேலை இவ்வளோ நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இனிமேல் அதை செய்ய வேணாம்னு விட்டுறோம். அவ்வளோதான் சமாச்சம். அதாவது நீங்கள் கேட்குறது இல்லை, நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதாவது ரெண்டே விஷயந்தான் அதில், உலகத்தை மாற்றுறது ஒரு வேலை, இல்லை நாம் மாறிக்கணுமாங்கிறது ஒரு பார்ட்டு, ரெண்டு தான். உலகத்தை மாற்றுறது வந்து ரொம்ப டஃப்பான ஜாப். நீங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து சரி பண்ணுறதுங்கிறது, நீங்கள் கம்ப்ளைண்ட்னால் எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? நான் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போனீங்கனாலுமே எல்லாத்துலேயுமே எல்லா ப்ராப்ளமுமே இருக்குது, இருக்குதா இல்லையா? எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் எங்கே பெரிய எனி இது அப்படி தான் இருக்கும். நாம் வந்து என்னென்னா, நம்ம வேலையை முடிச்சுக்கிட்டு வர்றது வந்தால் தான் நம்மளோட அடுத்த இதுக்கே போக முடியுமோ தவிர, இல்லை இதுலையே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குறதெல்லாம் நியாயம், நான் வந்து எஸ்கேப் ஆகிற பதில் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அதாவது என்னென்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி தான் சொல்கிறேன். ஒரு ராஜா வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே முள் குத்தக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக் ரோடு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். எவ்வளோ போட்டாலும் அதில் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான திருப்திங்கிறது வரவே இல்லை. அப்போ வந்து பல நாள் இப்படி போயிட்டே இருக்குது. அப்போ வந்து அந்த பக்கம் ஒரு ஞானி வர்றாரு. வந்துட்டு என்னவா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா, ஊர் பூரா வந்து முள் குத்தாமல் இருக்கிறதுக்கும் இதாக இல்லாததுக்கும் ரோடு போடுறேன், எவ்வளோ போட்டாலும் என் மனசுக்குள்ளே ஒரு திருப்தியே வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறாரு, ரோடு போடுறதெல்லாம் பிளாஸ்டிக் ரோடு போகாத, எல்லாருக்கும் செருப்பு வாங்கி கொடு போதும் அப்படிங்கிறார். நீ போடுற இடத்துக்கு செருப்பு போட்டுக்கிட்டு போய்க்கிறது தான் வந்து சாத்தியமோ தவிர, மற்றபடி ஊர் பூராமே நான் மாற்றோன்னு ஆரம்பித்தா நம்மளுடைய மெயின் பொறுப்பே என்னவோ மாறி போயிடுங்க. நான் வந்து வேலையை விட்டுட்டு போங்கன்னு எகென்ஸ்டாக வலியுறுத்துறேன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. நாம் வந்து நம்ம முள் குத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த வேலை செஞ்சுக்கிறது தான் சரியான வேலையை தவிர, ஊரை மாற்றுறேன் உலகத்தை மாற்றுறேன்னு போக ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம கேரியரே போயிடுதுன்னு சொல்லி சொல்லலாம். நான் சொல்கிறது, நீங்கள் இப்போ ஒரு ஏதாவது ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் இது பண்ணுறீங்கன்னா சஃபர் ஆகிறது யார் ஆகிறா? எல்லாருமே அப்படி நினச்சா எப்படி கம்ப்யூட்டர் இருக்கலாம் நீ கேப் அடுத்து அதுதான் கேள்வி கேட்பீங்க. நான் தப்பாக சொல்ல, அப்படி தான் நீங்களும் கேட்டாகணும், வேறு வழி கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் சேர்ந்து ஒரு யூனைட்டியாக சேர்ந்து எதிர்த்துங்க. ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து எகென்ஸ்ட் பண்ணுங்கள். அப்போ அது கொஞ்சம் ஒரு வேல்யூட்டியாக இருக்கும்ல. நீங்களே அங்கே ஒரு 20 பேர் சேர்ந்து ஏப்பா அப்படி பண்ணுறேன்னு அந்த திரு நாம் சொல்கிறது, அவனை எதிர்த்து அவ்வளோ தூரம் மனு கொடுக்குறத விட அங்கே தெருவில் இருக்கிற ஒரு 10 பேரை சேர்ந்து நம்ம யூனைட்டே இருந்தால் அவன் எப்படி பண்ணிவிடுவான்? நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டு, அதாவது நீங்கள் ஒரு மனு கொடுத்து ஃபோன் பண்ணி அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறத விட, நீங்கள் தெருவில் ஒரு 10-15 பேர் ஒன்றா இருப்பீங்க இல்லையா, ஒரு எல்லோரும் சேர்ந்து எல்லாத்திலையுமே பேசுகிறது, ஒரு சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு இவன் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இவனை என்ன பண்ணலான்னு சொன்னால் அந்த 15 பேர் ஒட்டுக்காக போய் நின்னாவன் அதேமாரி மாரி எப்படி செய்ய ஆரம்பிப்பான்? சிம்பிளான சொல்யூஷன் தானே. நமக்கு வந்து சொல்யூஷன் தான் வரணுமோ தவிர, நாம் சொல்கிறபடி கம்ப்ளைண்ட் பண்ணியே தீர்வு பண்ணணுன்ற அவசியம் இல்லையா? சால்வேஷன் வந்தால் முடிஞ்சு போச்சா இல்லையா? இல்லை, சால்வேஷன் தானே சார், ரிசல்ட்டு வந்து சால்வேஷன் வரணும். அதுக்கு என்ன செய்யணும்னு செஞ்சுக்கிறது தான் தீர்வை தவிர, கம்ப்ளைண்ட் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை நான். நீங்கள் அதை தவிர வந்து ஈஸியாக ஸ்மூத்தாக முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு போனீங்கன்னா நிறைய அதை தான் கடந்து போகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து அங்கே போய் சண்டை போட்டுட்டு நிற்கிறதுன்னு ஆரம்பித்தா ஒவ்வொன்றுக்கும் சண்டை போட்டால் நம்ம காத்தாலேருந்து ராத்திரி வரலும் நம்ம ஊரில் சண்டை போட்டுட்டு தான் வாழணுமோ தவிர வாழவே முடியாது. ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுனா வெறும் சண்டை மட்டும்தான் போகணும், ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் சண்டை தான் போகும். எனி அஃபிஷியல் ப்ராப்ளம் தான். அப்புறம் அதாவது பேச ஆரம்பித்தா அரசியல் அதெல்லாம் வேறு அது படுக்கு போய்கிட்டே இருக்கும். நம்ம அதுதான் என்ன சொல்கிறோம், புறத்தில் நீங்கள் அறிவை யூஸ் பண்ணி உங்களை காப்பாற்றிக்கிற வேலையை செஞ்சுக்கிங்க, பிரதானம் அதுதான். உள்ளுக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் திறமையை வளர்த்திக்கிங்கன்னு சொல்லவா, அதுதான் நம்ம செய்ய அது பண்ணிக்கிறது சாத்தியம், அவ்வளோதான் ஐடியா. ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது.
நாள் 21/6/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றாடம் நமது வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய புற பிரச்சனைகளை சிறப்பாக கையாள இந்த தியானங்கள் உதவும். நாம் அன்றாடம் செய்யும் வேலைகளுக்கும் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கும் உதவும் வகையில் இந்த உயர்நிலை 5 தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ பகவதையா அவர்களால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.